ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனால் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் வீரரான பென் டாக்கெட் சும்மா இல்லாம விராட் கோலியை பத்தி கிண்டல் பேசி அவர் வந்து தற்போது விராட் கோலி ரசிகர்களிடையே கடுமையா வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். கிரிக்கெட் ஷவுட் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் தொடர்பான பேஜை வந்து கிரிக்கெட் ரசிகர் வந்து ட்விட்டர்ல நடத்தி வந்துட்டு இருக்காரு. அதுல வந்து அவர் விராட் கோலி ஈஸியா அப்படின்னு போட்டு கேப் விட்டுருந்தாரு. அதாவது விராட் கோலினா யார் அப்படிங்கிற ஒரு பதில வந்து அந்த பிளாங்கா இருக்க இடத்துல வந்து ஃபில் பண்ணுமாறு வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அதற்கு சும்மா இல்லாம பதில் அளித்த இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் வீரரான பென் டாக்கெட், இவர் வந்து 2016 தான் வங்களாதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில வந்து அறிமுகமானாரு. அதே ஆண்டு இந்தியாவுக்கு எதிரான ஒரு போட்டியில விளையாண்டாரு. அதுதான் அவரோட சர்வதேச போட்டியில கடைசி போட்டியாகவும் அமைஞ்சிச்சு. அவரோட ஆட்டம் சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து தற்போது தொடர்ந்து உள்ளூர் போட்டிகள் வந்து விளையாடி வந்துகிட்டு இருக்காரு. அந்த பேஜ்ல இருக்க அந்த கொஸ்டினுக்கு பதிலளிச்சு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, விராட் கோலி இஸ் ஏ ஜோக் அப்படின்னு பதிவிட்டுட்டாரு. அதாவது விராட் கோலி தான் கோமாளியா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாரு. இதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பான விராட் கோலி ரசிகர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, விராட் கோலியோட சர்வதேச ரன்கள்ல நீ பாதியாவது அடிச்சிருக்கியா அப்படின்னு வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம பேருலேயே டக் அப்படிங்கிற பேரை வச்சிருக்க நீ சர்வதேச போட்டிகள்ல பல்வேறு சதங்களை அடிச்சு சாதனை பண்ணிருக்க விராட் கோலியை பத்தி நீங்க எப்படி பேசுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு அவங்கள வந்து ரொம்பவே வருத்த எடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில இங்கிலாந்து ரசிகர்கள் வந்து பென் டாக்கெட்டுக்கு ஆர்வமா பேசினாங்க. அவர் கேட்டுக்கிற கேள்வி வந்து நியாயம் தானே, இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு டெஸ்ட் போட்டி தொடர கூட நீங்க கைப்பற்றுனது இல்லை அப்படின்னு வந்து கேள்வி கேட்டாங்க. ஆனா அதையும் விட்டு வைக்காத விராட் கோலி ரசிகர்கள் அவங்களுக்கும் சேர்த்து சரியான பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. பென் டாக்கெட் சும்மா இல்லாம விளையாட்டா வந்து விராட் கோலியை சீண்ட அவரோட ரசிகர்கள் வந்து தற்போது அவங்க கிரிக்கெட் போர்டை சேர்த்து வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பென் டாக்கெட்டோட இந்த கருத்துக்கு இந்திய அணியின் துணை கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் இளம் வீரரான ரிஷப் பண்ட் இவங்களும் கூட கடின கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா அதை வந்து நீங்க சமூக வலைத்தளங்கள்ல ஓப்பனாலாம் பேசக்கூடாது. விராட் கோலி போன்ற ஒரு சிறந்த வீரரை வந்து நீங்க இப்படியெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல அசிங்கப்படுத்த கூடாது அப்படின்னு வந்து தங்களோட கருத்தை வந்து அவங்க பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.